தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் பற்றி பார்க்கலாம். ஒரு செய்யுள்ள நாம் பொருள் கொள்ளணும் அப்படின்னு நினச்சோன்னா செய்யுள்ள இடம்பெறக்கூடிய சொற்கள் அமைந்துள்ள முறைப்படி பொருள் கொண்டால் அந்த செய்யுளோட பொருள் நமக்கு விளங்கும். ஆனால் எல்லா செய்யுட்கள்லேயுமே இந்த மாதிரி சொற்கள் அமைந்துள்ள முறைப்படி பொருள் கொண்டோன்னா சரியான பொருள் கிடைக்காது. சொற்களை முன்பின்னாக மாற்றணும், அப்படி இல்லைனா சில சொற்களை சேர்த்து பிரித்து பொருள் கொள்ளணும். அப்படி கொண்டோன்னா அந்த செய்யுளோட பொருள் நமக்கு விளங்கும். இப்படி செய்யுளில் காணப்படும் தொடர்களை பொருள் கொள்ளும் முறைக்கு தான் பொருள்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொருள்கோள் வகை பற்றி பார்க்கலாம். பொருள்கோள் 8 வகைப்படும். ஆற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிறநிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், பூட்டுவீர் பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. விற்பூட்டு பொருட்கொள்னாலும் பூட்டுவீர் பொருட்கொள்னாலும் ஒன்று தான். தாப்பிசை பொருட்கோள், அலைமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு 8 வகைப்படும். இதைத்தான் நன்னூலாசிரியர் ஆற்று நீர், மொழிமாற்று, நிறநிறை, விற்பூன், தாப்பிசை, அலைமறி பாப்புண்டு கூட்டு, அடிமறி மாற்று என பொருள்கோள் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் நிறநிறை பொருட்கோள் பற்றி பார்க்கலாம். செய்யுட்களில் அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் முறை மாறாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கோள். இந்த நிரல் நிறை பொருட்கோள் முறை நிரல் நிறை பொருட்கோள், எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு 2 வகைப்படும். இப்போ நாம் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு செய்யுள்ள முதல் வரியில் இருக்கக்கூடிய முதல் சொல்லையும் இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது சொல்லோடு பொருத்தி பார்க்கணும். அதே மாதிரி முதல் வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது சொல்லையும் இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய முதல் சொல்லையும் பொருத்தி பார்க்கும்பொழுது பொருள் கிடைக்கும். அப்படி பொருள் கிடைச்சதுன்னா அது எதிர் நிரல் நிறை பொருட்கோள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. களிரும் கந்தும் போல் நலிக்கடர், கூம்பும் கலனும் தோன்றும். இந்த பாடல்ல முதல் வரியில் இருக்கக்கூடிய முதல் சொல்லான களிறு, இரண்டாவது வரியில் இருக்கக்கூடிய இரண்டாவது சொல்லான கலன் என்பதோடும், முதல் வரியில் இருக்கக்கூடிய இரண்டாம் சொல்லான கந்து என்ற சொல், இரண்டாம் வரியில் இருக்கக்கூடிய கூம்பு என்ற சொல்லோடு பொருத்தி பார்க்கும்போது இந்த செய்யுளோட பொருள் கிடைக்கும். அதாவது இந்த பாடலில் உள்ள முதல் வரியில் இருக்கக்கூடிய களிறு, கந்து அப்படிங்கிற சொற்களை இரண்டாம் வரிசையில் இருக்கக்கூடிய கூம்பு, கலன் அப்படிங்கிற சொற்களுடன் களிறு என்பதை கலன் என்பதோடும் கந்து என்பதை கூம்பு என்பதோடும் பொருந்துவதால் இது எதிர் நிரல் நிறை பொருட்கோள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிரல் நிறை பொருள்கோளோட வகையான எதிர் நிரல் நிறை பொருள்கோள் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.